ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறது ஒரு சிம்பிள் அண்ட் ஒரு சூப்பரான டிப்ஸ் அப்படின்னே சொல்லலாம். எஸ், உங்ககிட்ட இருக்கிற ரோஸ் செடிக்கு மட்டும் இல்லைங்க, உங்ககிட்ட இருக்கிற எல்லா செடிக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டிப்ஸை யூஸ் பண்ணலாம். எஸ், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடையில் போய் காசு கொடுக்காம வாங்குற எந்த ஒரு உரமுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செடிகளுக்கு எந்த ஒரு தீங்கும் இல்லாமல் சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீக்கெண்ட்லையும் என்ன பண்ணுவேன்னா உலர் சந்தைக்கு போய் வெங்காய கடையில் அந்த வெங்காயத்தோட அந்த மேலே அந்த சருகு மாதிரி இருக்கும் பாருங்க வெங்காயத்தூள், அதை வந்து நான் ஃபுல்லாக ஒரு பேகோ ரெண்டு பேகோ அள்ளிட்டு வந்துடுவேங்க ஒரு ஒரு வாரத்துக்கு வர மாதிரி. இப்போ உங்ககிட்ட ஒரு ரெண்டு மூணு செடி இருக்குன்னா உங்களுக்கு ஒரு பேகே தாராளம் தான், அதை வந்து கொண்டு வந்து காய வைக்கணுன்றது இல்லை, அதை எடுத்துட்டு வந்து அப்படியே நீங்கள் பவுடர் பண்ணி ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வந்து வாரத்தில் ஒரு தடவை இல்லைனா ரெண்டு தடவை அதை நீங்கள் வந்து உங்களுடைய பிளான்ஸ்க்கு கொடுக்கலாம், அது ஒரு நல்ல ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுக்கும். அதை நீங்கள் வந்துட்டு தண்ணியில் ஊற வைக்கணுமோ இல்லை எருவாக மாற்றணுமோன்ற அவசியம் இருக்காது. அந்த வெங்காயத்தோலை கொண்டு வந்துட்டு நல்லா நீங்கள் பொடிச்சிட்டு ஏதோ ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட எல்லா செடிகளுக்கும் கொடுக்கும்போது உங்களோட பிளான்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக பூக்கும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் உங்கள் செடிகளுடைய அந்த கலர் இருக்குது பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரைட்டாக இருக்குங்க. ரோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு பூக்கும். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் உங்களோட பிளான்ஸ்க்கு இந்த ஒரு டிப்ஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள். எந்த ஒரு செலவுமே இல்லாமல் ஒரு சூப்பரான அட்டகாசமான உரம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை நீங்கள் ஒரு தடவை நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிரும். உங்ககிட்ட காய்ச்செடி இருந்தாலும் சரி, இல்லை பழ வகைகள் இருந்தாலும் சரி, இல்லை ரோஜா செடி, சாமந்தி, செம்பருத்தி இந்த மாதிரி எந்த செடி இருந்தாலும் அதுக்கு வந்துட்டு நீங்கள் இதை கொண்டு வந்து பவுடர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு பத்து செடி அந்த மாதிரி நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ரொம்ப தாராளம் அப்படின்னே நான் சொல்லுவேன். ஸோ வந்து கடையில் போய் கண்ட உரம் எல்லாம் வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து ரிசல்ட்டே கிடைக்காம கவலைப்படுறதுக்கு பதிலாக இந்த மாதிரியான உரமெல்லாம் வந்து உங்கள் செடிகளுக்கு நீங்கள் யூஸ் பண்ணி அதிலிருந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் போது ரொம்ப 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 மனசுக்கு திருப்தியாக இருக்குங்க, அண்ட் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரியான டிப்ஸை வந்துட்டு உங்களுடைய செடிகளுக்கும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொன்னுங்கள். அதே மாதிரி நம்மளோட சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா அப்போதான் இன்னும் என்னென்ன மாதிரியான விதவிதமான செடிகள் நம்ம ஊரில் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களால் பார்க்க முடியும்.